வரம் கொண்ட உமை மூலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிரம் கொண்டு மறை இறைஞ்சும் சேவடியும் சிந்தூரங்கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்கவே வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா. எல்லோருக்கும் முதற்கண் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் பகுதி ஸ்ரீ துளசி சரித்திரம். அதில் துளசி கல்யாணமும் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது போகலாமா? என் மூல சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதா எதக்ரே சர்வ வேதாச்ச துளசீம் நம் நமாம்யகம் ஓங்கார பூர்விகே தேவி சர்வதேவஸ்வரூபிணி சர்வதேவமயே தேவி சௌமாங்கல்யம் பிரயச்சமே. திருமாலை இடைவிடாது துதித்து கொண்டிருப்பவள் துளசி ஆவாள். அவள் இன்னொரு வடிவிலே பூமியில் உள்ள துளசி செடியாகும். திருமாலின் வெவ்வேறு அவதாரங்களான கிருஷ்ணன் விட்டல் இவர்களின் வணக்கங்களின் போது துளசியின் இலை கொண்டு வழிபடுவார்கள். பச்சை இலை உடைய துளசி ஸ்ரீ துளசி என்றும் கரும் பச்சை இலையுடைய துளசி ராம துளசி என்றும் கூறப்படுகிறது. தேவி பாகவத புராணத்தில் துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் துணைவியாகவும் வர்ணிக்கப்படுகின்றாள். துளசியின் தோற்றத்திற்கு இரண்டு விதமான கதைகள் இருக்கின்றன. அதை நாம் பார்க்கப் போகிறோம். கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டார். அந்த நாளை பிருந்தாவன துளசி அல்லது துளசி கல்யாணம் என கொண்டாடுவார்கள் பக்தர்கள். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த அவதாரத்தை பற்றி நாம் பிற்பாடு காணப்போகிறோம். எப்போதும் அலங்காரத்தை விரும்பும் திருமாலுக்கு உகந்தது துளசி. திருமாலின் திருமார்பில் மகிழ்வோடு காட்சி தருவாள். துளசி என்ற பதத்திற்கு தன்னிகர் அற்றவள் என்று ஒரு பொருள் உண்டு. துளசி செடியின் நுனியில் பிரம்மாவும் அடியில் சிவபெருமானும் நடுவில் திருமாலும் வாசம் செய்கின்றனர் என்று கூறுவது உண்டு. இவர்கள் தவிர சூரியன் தேவர்கள் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளும் துளசி செடியில் வசிப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. துளசி மாலை அணிந்தோ துளசி மாலையை கையில் பிடித்தோ பூஜிப்பவர்கள் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவார்கள் என்று கூறுகிறார்கள். மரண காலத்தில் கூட துளசி தீர்த்தம் அருந்துபவர்களை பெருமாள் தன்னுடன் சேர்த்து கொள்கிறார். துளசியின் நதிரூப பெயர் கண்டகியாகும். துளசிக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இவை யாவும் மந்திர பெயர்கள். பிருந்தா பிருந்தாவனி விஸ்வபாவனி புஷ்பசாரை நந்தினி துளசி கிருஷ்ணஜீவனி பிருந்தாவனி விஸ்வபூஜிதா இப்படி பல பெயர்கள் உள்ளன. ஏத்தன் நாமாஷ்டகம் சைவஸ்தோத்திரம் நாமார்த்த சம்யுதம் எஃப் பட்டேத் தாஞ்ச சம்பூஜ்ய சு அஸ்வமேத பலம் லபேத் மகாவிஷ்ணு புகழ்ந்து போற்றிய இந்த துதியின் எட்டு நாமாக்களும் காரணப்பெயராகையால் இதை மனனம் செய்வோர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். துளசியானவள் ஓரிடத்தில் மிக நெருங்கி அமர்ந்து இருப்பதால் அவளை பிருந்தை என்று போற்றப்படுகிறாள். பிருந்தாவனம் தோறும் இருந்து பிருந்தாவனி என்று பெயர் பெற்றாள். அகில பிரபஞ்சத்தினால் பூஜிக்கப்படுவதால் விஸ்வபூஜிதை என்ற பெயர் பெற்றாள். எண்ணற்ற பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கி விஸ்வபாவனி என்ற பெயர் பெற்றாள். மலர்களின் மீது விருப்பமுள்ள தேவர்கள் அவைகளால் ஆனந்தம் அடையாமல் துளசியாலேயே ஆனந்தம் அடைந்ததால் புஷ்பசாரா என்ற பெயர் பெற்றாள். அவளை அடைந்ததுமே ஆனந்தத்தை அளிக்கும் தன்மை ஆதலால் நந்தினி என்ற பெயரும் பெற்றாள். துளசியானவள் கிருஷ்ணனால் உருக்கொண்டு வாழ்வதால் கிருஷ்ண ஜீவனி என்ற பெயரும் பெற்றாள். இப்படி பல வகையான பெயர்கள் காரணப்பெயர்களாக உள்ளன. இப்பொழுது துளசி எவ்வாறு பூ உலகில் அவதரித்தாள் என்று நாம் பார்க்கப் போகிறோம். திருமலை இடைவிடாது துதித்து கொண்டிருப்பவள் துளசி என்று நாம் கண்டோம் அல்லவா? தேவி பாகவத புராணத்தில் துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் துணைவியாகவும் வர்ணிக்கப்படுகிறாள் என்றும் கண்டோம்.
துளசியின் தோற்றத்திற்கு பலவிதமான கதைகள் இருக்கின்றன. லக்ஷ்மி, கங்கை, சரஸ்வதி என்பவர்கள் விஷ்ணுவின் துணைவிமார்கள் ஆவார்கள். ஒருமுறை விஷ்ணுவோடு கங்கை உல்லாசமாக இருப்பதைக் கண்டு பொறாமை கொண்டாள் சரஸ்வதி. கங்கையை தரையில் இழுத்தாள். அப்போது லக்ஷ்மி கங்கையை காப்பாற்றுவதற்காக ஓடினாள். லக்ஷ்மி, சரஸ்வதி, கங்கை இருக்கிறாள் அல்லவா? கங்கை என்ன செய்தாள்? சரஸ்வதி கங்கையை தரையில் இழுத்தாள். கங்கையை இழுத்தாள் சரஸ்வதி. அப்பொழுது லக்ஷ்மி இருக்கிறாள் அல்லவா? அவள் என்ன செய்தாள்? கங்கையை காப்பாற்றுவதற்காக ஓடினாள். கோபமடைந்த சரஸ்வதி லக்ஷ்மியை பூமியில் செடியாக பிறக்க சாபமிட்டாள். மேலும் கங்கா என்பவள் கங்கா நதியாகவும் சரஸ்வதி என்பவள் சரஸ்வதி நதியாகவும் பிறக்க ஒவ்வொருக்கு ஒருவர் சபித்து கொண்டனர். பிறப்பதற்காக சபித்து கொண்டனர். சரஸ்வதியின் சாபத்தினால் பூமியில் லக்ஷ்மி துளசியாக பிறக்க விஷ்ணு அவளை சமாதானம் செய்து, நீ பூ உலகில் செடியாக அவதரித்தாலும் அதே வேளையில் என்னிடம் இருப்பாய் என அருள் செய்கிறார். சூரிய கடவுள் என்ன செய்தால் தெரியுமா? விஷ்ணுவிடமிருந்து லக்ஷ்மி பிரிய வேண்டும் என்று சபித்தார். அதே நேரம் அரசர் விருட்சவக ராஜா வாரிசுகள் அவர்கள் சிவனை வழிபடுபவர்கள். ஏனைய தெய்வங்களை வழிபட தடை செய்தவராவர். இதற்கு முறையாக விருட்சவக ராஜாவின் வாரிசுகள் இறக்குமாறும் சபித்தார். பின்னர் பேரப்பிள்ளைகள் லக்ஷ்மியை வணங்கி பிள்ளைகளாக துளசியையும் வேடவற்றியையும் பெற்றனர். துளசி அரச வாழ்க்கையை கைவிட்டு விஷ்ணுவை அடைய விரும்பினாள். துளசியின் தவ வலிமையை சோதனை செய்ய விரும்பிய பிரம்மதேவன் விஷ்ணுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் சாஞ்ச்க சுடா திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சாஞ்ச்க சுடாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் போட்டி வளர்ந்து உண்மையான விஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டாள். வைஷ்ணவ புராணங்களில் வேறு வகை கதை கூறப்பட்டிருக்கிறது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அமுதம் வந்து தேவர்கள் வெற்றி பெற்ற போது விஷ்ணுவிற்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டதல்லவா? சந்தோஷம் மிகுதியால் ஏற்பட்ட கண்ணீர் துளியானது துளசி செடியாக உருவாகியது என்பர். வேறு இதிகாச கதைகளும் நாம் காணலாம். இப்பொழுது மற்றொரு கதையை காணப்போகிறோம். ஆடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்பொருவோனாமலே கங்கர அரகர சிவா மகாதேயல் ருணே அன்று சேவித்து அவனி வெகு காலமாய் வணங்கி உள்வோருகிவே பாச கோச சம்பிரம அதிபல கட்டோர மாஜலல் தரல் நொந்து வீழ. இது படர்பூவியில் என்று தொடங்கும் திருப்புகள். அருணகிரிநாதர் எழுதிய பாடல். இந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடலில் எப்பொழுதுமே அவர் ஏதாவது ஒரு வரலாற்றை கூறுவார். இதில் ஜலந்தரன் வரலாறு இருக்கிறது. ஜலந்தரனை பற்றி கூறியிருக்கிறார். இப்பொழுது ஜலந்தரன் வரலாறு, பிருந்தையின் வரலாறு, அதாவது துளசியின் வரலாறை பார்க்கப் போகிறோம். சிவபெருமான் தம்மிடம் திருமால் வைத்திருந்த பக்தியை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக செங்கன்மால் அர்ச்சனை செய்யும் பொழுது 1000 தாமரை மலரில் ஒரு மலரை மறைத்து வைத்து மாயோன் தன் கண்ணையே கொடுக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தி திருவிளையாடல் புரிந்தார் என்கிறது தான் இந்த பாடல். முன்பு ஒரு முறை கர்வம் கொண்ட தேவேந்திரன் பரமேஸ்வரனை வணங்குவதற்காக கைலை மலைக்கு சென்றான். அந்த சமயம் சிவபெருமானே சிறந்த கணத்தின் உருவெடுத்து வாயில் காப்போன் போல் நின்றான். இந்திரனும் வாயிற்படியில் நின்ற கணத்தை பார்த்து, இங்கு வழிமறித்து நிற்கின்றாயே, நான் இறைவனை பார்க்க வேண்டும், அதனால் எப்பொழுது சமயம் என்று கேட்டு வா என்று ஆணையிடுவது போல சற்று அகங்காரத்துடன் சொன்னான். அந்த சிவன் அவனுக்கு ஒன்றும் பதிலளிக்காது அவனை வெறித்து பார்த்தார். இந்திரனுக்கு அகங்காரம் அதிகமாகி தன்னை ஒரு சாதாரண கணம் முறைப்பதா என நினைத்து தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை அவன் மேல் வீசினான், ஏவினான். அந்த வஜ்ராயுதம் கற்பாறை போன்று வலிமையாக இருந்த சிவகணத்தின் மார்பில் பட்டு நெருப்பு பொறிகளை கக்கி தூள் தூளாக ஆயிற்று. பின்பு சிவபெருமான் ருத்ரரூபம் தரிக்க அவரை பரமேஸ்வரன் என்று உணர்ந்த இந்திரன் நடு நடுங்கி பின் தெளிந்து சிவபெருமானை பல தூத்திரங்களால் தொழுது வணங்கினான்.
இறைவனும் அவனுடைய ஆயிரக்கணக்கான துதிகளில் மகிழ்ந்து தன் உண்மையான உருவத்தில் காட்சியளித்தார். ஓ இந்திரா, நீ என்னை கண்டு அச்சப்பட தேவையில்லை. இங்கு நானே பிரசன்னமாகியிருக்கிறேன் என்பதை அறிவாயாக. இனி நீ உன் நகரம் திரும்பலாம் என அவனுக்கு ஆணை பிறப்பித்தார். பிறகு ஸ்ரீ பரமேஸ்வரன் தன் கோபத்தினால் உண்டான அக்னி இருக்கிறதே, அந்த அக்னியை கருணை கொண்டு கடலில் விட்டுவிட்டு கைலை மலைக்கு திரும்பி விட்டார். கடலில் சிவபெருமான் விட்டு சென்ற அக்னி ஒரு குழந்தை உருவெடுத்து அழத் தொடங்கியது. குழந்தை பேர் ஒலியோடு அழுத அழுகையை தேவர்களும் முனிவர்களும் கேட்டனர். குழந்தை அழும் பேரொலி கேட்டு ஓடி வந்த வருணன் அக்குழந்தையை எடுத்து சமாதானப்படுத்தி தன்னுடன் எடுத்து சென்று வளர்க்க ஆரம்பித்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளரும் தருவாயில் ஒரு நாள் பிரம்மதேவர் அங்கு வந்தார். வருணம் இல்லம் தேடி வந்தார். அப்பொழுது வருணன் அக்குழந்தையை பிரம்மாவிடம் கொடுத்தான். அவர் குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சுகையில் அது அழுது கொண்டே பிரம்மாவின் மீசை தாடி ஆகியவற்றை கையில் பிடித்து இழுத்து அவருக்கு வேதனையை உண்டு பண்ணியது. உடனே பிரம்மா வருணனை பார்த்து, இந்த குழந்தை சந்தேகமின்றி பிரம்மா விஷ்ணுவை கூட யுத்தத்தில் வெற்றி கொள்ளப் போகிறது. இவனுக்கு எந்த இடத்திலும் எவர் சாபத்திலும் பயமே இருக்காது. பாரு, இவன் மூன்று உலகங்களிலும் ஜலந்தரன் என்ற பெயர் கொண்டு பிரசித்தி அடையப் போகிறான். தைரியம் வீரியம் ஆகியவற்றுடன் பலிஷ்டனாகவும் மகாதுஷ்டனாகவும் விளங்கும் இச்சிறுவன் தேவர்களை வெற்றி கண்டு அவர்களின் நகரத்தை அசுரர்கள் வசம் கொடுக்கப் போகிறான் என்று கூறி வருணனை எச்சரித்துவிட்டு சென்றார். பிறகு ஜலந்தரனும் சிறிது காலம் வருணனிடம் இருந்துவிட்டு கொடிய அசுரர்களை சேர்த்து கொண்டு பூலோகத்தை அடைந்தான். அஷ்டதிக்பாலர்களையும் ஜெயித்து தேவர்களை சிறைப்படுத்தி மயன் என்ற அசுர தச்சனால் அமைக்கப்பெற்ற ஜலந்தரம் என்னும் நகரத்தில் இருந்து கொண்டு பகைவர்களை ஜெயித்து வீரத்துடன் விளங்கி வந்தான். அவனுக்கு வயது வந்தவுடன் காலநேமே என்ற அசுரனின் பெண்ணாகிய பிருந்தை என்பவளை மணந்து கொண்டு இன்பமாக வாழ்ந்து வந்தான். சிறிது காலம் சென்ற பின் மேருமலையின் சிறப்பையும் அங்கு தேவர்களும் விஷ்ணுவும் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்த ஜலந்தரன் மேருமலைக்கு சென்று தேவர்களை தோற்கடித்து பின் தேவர்களுக்காக உதவி செய்த விஷ்ணுவுடன் 20,000 ஆண்டுகள் கடுமையாக போர் புரிந்தான். மகாவிஷ்ணுவிடம் மேலும் போர் புரிய முடியாது, அவருடன் மேலும் போர் புரிய முடியாது என்று தெரிந்ததனால் அவர் களைப்படைந்து விட்டார். அதனால் அவர் அதை அறிந்து அவருடன் போர் புரிவதை விட்டுவிட்டு அங்கிருந்து அகன்றான். அனைத்து தேவர்களும் அச்சமுற்று தன் தலைவன் இந்திரனுடன் கைலாயம் சென்று இறைவனை வணங்கி துதித்து நடந்ததை கூறினர். சிவபெருமானும் அவர்களை ஜலந்தரனிடமிருந்து காப்பதாக கூறி அவர்களுக்கு வாக்களித்து விடையளித்தார். தேவர்கள் யாவரும் கைலாய மலைக்கு சென்றதை அறிந்த ஜலந்தரன் தன் மனைவி பிருந்தை தடுத்தும் கேளாது எப்படியும் தான் சிவபெருமானை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளப் போவதாக சூடுரைத்து கைலாய மலையை நோக்கி சென்றான். தேவர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி சிவபெருமானும் அந்தணர் உருவம் கொண்டு தண்டம் கமண்டலம் கையில் குடைய ஆகியவற்றை கொண்டு தேவர்கள் புடை சூழ அந்த அசுரன் இருக்கிறானே அவன் வரும் திசை நோக்கி சென்றார். ஜலந்தரனை நெருங்கியதும், நீ யார், எங்கிருந்து வருகிறாய், எங்கு செல்கிறாய் என்று பல கேள்விகளையே அவனிடம் கேட்டார் அந்தனர். அந்தனர் உருவில் வந்த அந்த சிவபெருமான், நான் ஜலந்தரன் என்ற பெயருள்ள அசுரன். யுத்த களத்தில் எல்லா தேவர்களையும் வெற்றி கண்டு இப்பொழுது பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக கைலை மலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னான். ஆணவமாக இருந்தான் பார்ப்பதற்கே. அவன் அவ்வாறு கூறியதை கேட்டு நகைத்து அந்தனரும், அதாவது சிவபெருமானும், ஓ ஜலந்தரனே, நான் பரமேஸ்வரன் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே தான் இருக்கிறேன். நீ பிழைத்து போக வேண்டும் என்றால் வந்த வழியே திரும்பி போய்விடு என்று எச்சரித்தார் என்று கூறினார். தாங்கள் என் பலத்தை அறியவில்லை போலும், இப்பொழுதே ஒரு நொடியில் என் வலிமையை காட்டுகிறேன் பாருங்கள் என்று ஆர்ப்பரித்தான். இருவருக்கும் கடுமையாக யுத்தம் உண்டது. போர்முனியில் சிவபெருமான் ஜலந்தரனிடம், உன் பலத்தை என்னிடம் காட்டு பார்ப்போம். இப்போது நான் என் கால் விரலால் பூமியில் இடும் சக்கரத்தை எடுத்து உன் இரு கைகளால் என் முன்னிலையில் தலைமேல் வைத்துக்குள் பார்க்கலாம் என்று கட்டளையிட்ட பரமேஸ்வரன் கால் கட்டை விரலால் பூமியில் சக்கரத்தை எழுதினார். ஜலந்தரனும் களைப்படையாது, நான் முன்பு பிரம்மா விஷ்ணு தேவர்களையெல்லாம் யுத்தத்தில் விரட்டி அடித்திருக்கிறேன். கையால் வடவாக்னியை ஒரு நொடியில் அணைத்திருக்கிறேன். கடல்கள் யாவையும் வற்ற வைத்திருக்கிறேன். மலைகளை பந்து விளையாடியிருக்கிறேன். அப்படிப்பட்டவன் இந்த சக்கரத்தை தூக்க முடியாதா என்ன என்று வீரமாக பேசி சக்கரத்தை கைகளால் தூக்கி மார்பில் வைத்து கொண்ட பின்
மிகுந்த முயற்சியுடன் அதை தலையில் வைத்து கொண்டான். உடனே அந்த சக்கரம் ஒரே நொடியில் அவனை இரு துண்டுகளாக்கி வேகமாய் பூமியில் விழுந்தது. அடுத்த கணம் இரத்த வெள்ளத்தில் ஜலந்திரன் பூமியில் வீழ்ந்து கிடந்தான். அவன் இறந்தவுடன் திருப்புராந்தகன் அவன் சேனைகளை தன் நெற்றி கண் பார்வையினால் எரித்து சாம்பலாக்கி ஜலந்திரனை அவன் கூட்டத்துடன் வெற்றி கண்டார். ஜலந்தரன் இளமை காலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான். தான் ஒருவனே மேலோங்கி நின்று தேவர்கள் யாவரையும் வெற்றி கொள்ளும் வலிமை தனக்கு வேண்டும் என்றும், எவராலும் தனக்கு இறுதி நேரக்கூடாது என்றும், அவ்வாறு தனக்கு இறுதி இருந்தால் அது சிவபெருமான் ஒருவராலே உண்டாக வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டதன் பேரில்தான் சிவபெருமான் ஜலந்தரனை கொள்வதற்கு அந்தனர் வேடம் பூண்டு அவனை லாவகமாக எதிர்த்து வீழ்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முன்பு பார்த்தோம் அல்லவா, அந்த ஜலந்தாசுரனை சிவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று. பிருந்தை கற்புக்கரசி ஆதலால் அவளது கற்பின் பலம் அவனை கவசமாக காத்தது. யோசித்தார் ஸ்ரீஹரி. அவளது கற்பை எப்படியாவது நீக்க வேண்டும் என்று நினைத்தார். தவம் செய்பவர் போல ஒரு ரிஷியின் உருவம் கொண்டு பிருந்தையின் நந்தவனத்துள் நுழைந்து விட்டார். தன் கணவன் பிரிவால் தளர்ந்த பிருந்தை தோட்டத்திற்கு உலாவ வந்தாள். அப்பொழுது விஷ்ணுவின் கணங்கள் இருவர் சிங்க உருவம் கொண்டு அவளை துரத்தினர். அது கண்டு முனிவர் வேடத்திலிருந்த நாராயணர் அங்கு வந்து அவளை காப்பாற்றுவதாக கூறினார். உடனே பிருந்தையும், ஓ சுவாமி, தாங்கள் முற்றும் உணர்ந்த முனிவராக தெரிகிறீர். என் கணவரை பல காலமாக காணாததால் அவரை பற்றி விவரங்களை கூற வேண்டும் என்று பணிந்து நின்றாள். அப்பொழுது நாரணனும் அருகில் இருந்த இரு குரங்குகளை பார்த்து இரண்டு துண்டுகளாக ஆகிய ஜலந்தரனை எடுத்துக்கொண்டு வரும்படி ஏவினார். அவர்களும் அதுபோல் செய்து பிருந்தையின் முன்னால் இரண்டு துண்டுகளையும் வைத்தனர். இறந்த நிலையில் இருந்த தன் கணவனை பார்த்து அழுது புலம்பிய பிருந்தையை நோக்கி தான் அவள் கணவனை மீட்பதாக கூறி ஜலந்தரனின் உடலில் புகுந்து விட்டார். விஷ்ணு பகவான் அப்படி செய்தார். நாராயணனின் தந்திரம் தெரியாது பிருந்தையும் தன் கணவன் உயிர் தெழுந்து விட்டான் என கருதி அவருடன் கூடி கழித்தாள். இதனால் அவளது பத்திவிரதா தர்மம் பங்கமுற்றது. வெகு காலமான பிறகு தன் நிலை உணர்ந்த நாராயணன் தன் தவற்றை உணர்ந்து யோக நிதிரை செய்யத் தொடங்கினார். உண்மையை அறிந்த பிருந்தையும் கோபம் கொண்டு சாபமிட்டாள். ஓ விஷ்ணுவே, நீர் மாயையால் பிறர் உடலில் புகுந்து வெட்கமின்றி பிறர் மனைவியான பத்திவிரதை என்னோடு சுகத்தை அனுபவித்தீர்களே. ஆகையால் உமது மனைவியை பகைவனானவன் வஞ்சித்து எடுத்து செல்லட்டும். ஓ மாதவா, உமக்கு குரங்குகளோடு சிநேகம் ஏற்பட்டதால் அக்குரங்குகளோடு உமக்கு சஞ்சாரம் இருக்கட்டும் என சபித்து அக்னி மூட்டி அதில் பிரவேசித்து விட்டாள். மறுபடியும் நாராயணன் காம வெறியால் அந்த சாம்பலை உடல் முழுதும் பூசிக்கொண்டு திரிந்து உலக காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டார். மற்ற தேவர்கள் யாவரும் ஒன்று திரண்டு சிவபெருமானிடம் சென்று விஷ்ணு பிருந்தையிடம் வைத்திருக்கும் மோகம் தீர வேண்டும் என்று வேண்ட சிவபிரானும் கருணை கூர்ந்து பார்வதி தேவியை பார்க்க, அம்மையும் தன் இடக்கை சுண்டு விரலினால் ஒரு விதை உண்டு பண்ணி அதை பிரம்மதேவர் எடுத்துக்கொண்டு பிருந்தையின் சுடுகாட்டில் விதைத்து அதை தினந்தோறும் அமிர்தத்தின் தாரையால் வளர்த்து வந்தார். அப்படி வளர்ந்தவள்தான் துளசி. துளசியை நாராயணனுக்கு பாணிகிரகணம் செய்தனர். அப்படி செய்து வைத்துவிட்டு தினந்தோறும் துளசியை தலையில் மாலையாகவும் மனைவியாகவும் தரித்து மோகம் நீங்க பெற்றார் திருமால் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக திருமாலின் அன்புக்கு பாத்திரமாக ஆன துளசியை கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டார். அன்று காலை மணமான சுமங்கலி பெண்கள் குளித்து துளசி மாடத்தை சுற்றி சுத்தம் செய்து கோலமிட்டு தீபம் இட்டு பழங்கள், பாயசம், மஞ்சள் பாக்கு, வெற்றிலை, தேங்காய், பூஜைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்வதால் பல பலன்களை பலர் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அதை நாம் காணப்போகிறோம். பார்வதி தேவி துளசி பூஜை செய்ததால் சிவபெருமானின் இடபாகத்தை பெற்றாள். அருந்ததி தேவி துளசி பூஜை செய்து வசிஷ்டரை மணந்தாள். ருக்மிணி தேவி கிருஷ்ணரை மணந்ததும் துளசி தேவியின் மகிமையால்தான். கருட பகவான் விஷ்ணுவுக்கு வாகன பதவி அடைந்ததும் துளசி பூஜையில் மகிமையால்தான். சாவித்திரியும் துளசி பூஜை செய்தாள். நீண்ட நாட்கள் கணவனுடன் வாழ முடிந்தது அவள் செய்ததால்தான்.
வாழ முடிந்தது. விநாயகர் கஜமுகாசுரனை வென்று விக்னேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றதும் துளசி பூஜையால்தான். நாரத புராணத்தில் வரும் ஒரு கதை இருக்கிறது. ஒரு கிராமத்தில் மாதவன் என்ற அந்தணன் பயிர்த்தொழில் செய்து கொண்டு வனத்துக்கும் வயல்களுக்கும் சென்று தன் வீட்டு மாடுகளுக்கும் புல் கொண்டு வருவது வழக்கம். அவ்வாறு புல்லை பறித்து வைத்து அருகில் இருந்த துளசி செடியை கண்டான். அவன் அப்படி பறிக்கும் பொழுது அருகில் இருந்த துளசி செடியை கண்டான். அது வினோதமாக இருந்தது. அதன் மகிமையை அவன் அப்பொழுது அறிய மாட்டான். அவற்றை வீட்டிற்கு கொண்டு சென்று மாட்டிற்கோ மனிதர்களுக்கோ உபயோகப்படுமா என்று நாம் கண்டறிய வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இவனது விதியின் பயனாக இவன் ஆயுட்காலம் குறுகியது. யமதர்மராஜாவால் ஏவப்பட்ட பாம்பு ஒன்று இவனை கடிக்க முற்பட்டது. ஆனால் அவன் கையில் வைத்திருந்தானே இந்த துளசி, அந்த துளசியின் மகிமையினால் அவனை தீண்ட முடியாதபடி இருந்தது. தலையில் வைத்திருந்த புற்கட்டில் அது பதுங்கி இருந்தது. இவன் வீட்டு அருகில் இருந்த மதுசூதனன் என்ற அந்தணன் வேத அத்தியனம் செய்து ஔபாசனம், பகவதாராதனம், வைஸ்வதேவம் முதலியவற்றை அனுஷ்டித்து அனுஷ்டித்து கொண்டிருந்தான். தன் யோக மகிமையினால் மாதவன் தலை சுமையில் பாம்பு இருப்பதை அவன் கண்டு கொண்டு விட்டான். யமதூதர்கள் பின்னால் வருவதையும் அவன் அறிந்தான். அவர்கள் வரும் காரணத்தை விசாரித்த போது மாதவனை கொண்டு போக தாங்கள் வந்திருப்பதாகவும் திருத்துழாய் வைத்திருப்பதால் நெருங்கவே முடியவில்லை என்றும் கூறினார்கள். அப்பொழுது மதுசூதனன் மாதவனை இந்த ஆபத்திலிருந்து மீட்க முடியாதா என்று யமபடர்களை கேட்க அவர்களும் நீ துளசியினால் அர்ச்சனை செய்து பகவத் ஆராதனம் செய்தாயே அந்த பண்ணின பலனை இவனுக்கு கொடுத்தால் இவனை காப்பாற்றலாம் என்றனர். மதுசூதனனும் பிரம்ம ரக்ஷசுக்கு நம்பாடுவான் கைசிகம் என்னும் பண்ணின் பலனை தந்து அவனை காப்பாற்றினான். மாதவன் நடந்தவற்றை கேட்டு துளசியின் மகிமையை அறிந்து கொண்டான். அன்று முதல் துளசியினால் பகவானை அர்ச்சனை செய்து ஆராதித்து வந்தான். பத்ம புராணத்திலும் ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் நாரதர் துவாரகை சென்ற போது சத்யபாமாவை சந்தித்தார். அப்பொழுது அவள், சுவாமி, நான் எப்பொழுதும் கிருஷ்ணனுடன் பிரிவில்லாமல் இருக்க ஏதாவது உபாயம் சொல்லுங்களேன் என்றாள். அப்பொழுது நாரதர், எதை கொடுக்கிறோமோ அது எப்போதும் நமக்கு கிடைத்துவிடும் என்றார். உடனே பாமா என்ன செய்தாள்? கண்ணனை நாரதருக்கு தானம் செய்து கொடுத்தாள். நாரதர் கண்ணனை அழைத்து போவதைக் கண்டு, இந்த லோகத்திலேயே கண்ணனை என்னிடமிருந்து பிரித்து விட்டீர்களே, அப்பொழுது பரலோகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் என்று சிறிது நக்கலாக கூறினாள். சரி, அப்படியானால் இவர் எடைக்கு எடை செல்வம் பொருள் கொடு என்று சொன்னதன் பேரில் உரத்தராசில் கிருஷ்ணனுக்கு எதிராக எதை வைத்தாலும் சரிசமமாக ஆகவில்லை. கிருஷ்ணன் ஒரு தராசு ஒரு பக்கமும் மற்ற பக்கத்தில் பல பொருள்களும் செல்வமும் வைத்தாள். ஆனால் கடைசியில் துளசியை வைத்தவுடன் அது சமமாகிவிட்டது. இப்படியாக துளசியின் மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போல ஸ்காந்த புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது. பவுண்டர்கள் என்ற ஒரு வேடன் இருந்தான். பசுக்களை வதைத்தும் மக்களை கொன்றும் தன் பசியை தீர்த்து கொள்வான். தன்னுடைய குடும்பத்தையே கொன்றான். ஒரு சிங்கத்தின் மீது அம்பு விட இவன் மேல் பாய்ந்து அது இவனை கொன்றது. யமபடர்கள் வந்து இழுத்துச் செல்ல நினைத்த போது விஷ்ணுவின் ஆட்களும் அங்கு வந்திருந்தனர். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது சிங்கம் இவனை வீழ்த்திய போது துளசி காட்டிலிருந்து காற்று வீசியதால் அந்த காற்றின் ஸ்பரிசத்தில் பட்டவுடன் இவனுடைய பாவங்களும் பிரம்மஹத்தி தோஷமும் தொலைந்தன. அதனால் முக்திக்கு வித்தாக அமைந்தது என்றார்கள். துர்வாச முனிவர் பிரம்மலோகம் செல்லுகையில் பிரம்மாவும் அவர் மனைவி சரஸ்வதியும் சொக்கட்டான ஆடிக்கொண்டிருந்தார்கள். வந்தவரை கவனிக்கவில்லை. துர்வாசருக்குத்தான் எதற்கெடுத்தாலும் கோபம் வருமே. அதனால் பிரம்மாவை பார்த்து சிருஷ்டி வல்லமை குறைய கடவுது என்று சாபமிட்டார். திருமாலை குறித்து பிரம்மா தவம் செய்ய திருமாலும் பிரம்மா துளசி தேவி பூஜை செய்தால் பழையபடி ஆற்றல் கிட்டும் என்று சொல்ல அவரும் துளசி தேவியை பூஜை செய்து பழையபடி அந்த ஆற்றலை வாங்கி கொண்டார். துளசி மகத்துவத்தை பற்றி பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி வித்தியை கற்றார். நந்திதேவர் ருத்ரருக்கு வாகனமானார். சரஸ்வதி பூஜையினால் வாக்தேவி என்ற பெயரை அடைந்தாள்.
துளசி தேவியின் பிரதாபத்தை பத்மபுராணம், ஸ்காந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் போன்ற புராணங்களில் காணலாம். துளசி மகாத்மியத்திலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மபுராணம் சீதன்மை என்ற தேவசபையில் தேவேந்திரன் பிரகஸ்பதியை பிரார்த்திக்க அவர் பிரஹ்லாத தாழ்வார் தன் அருமை குமாரர்களில் ஒருவரான நரகாசுரனுக்கு விரிவாக எடுத்துரைத்த துளசி மகத்துவத்தை பற்றி சொல்லலானார். அதில் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். எவனுடைய வீரம் துளசி காஷ்டத்தினால் கொளுத்தப்படுகிறதோ எல்லா பாவங்களையும் களைகிறது. மேலும் அவர்களுக்கு மறு பிறப்பு என்பதே கிடையாது. துளசி தீர்த்தத்தை அருந்துவதால் பாவங்கள் தொலையும். அக்னியில் துளசியிலேயே போட்டு எவன் ஒருவன் ஹோமம் செய்கிறானோ அது அந்திஷ்டோடி யாகத்தினுடைய பலனை கொடுக்கும். சார்த்த தினத்தில் வரிக்கப்பட்ட அந்தனருக்கு துளசி இலை கொடுத்து சந்தனம் பூசி போஜனம் செய்தால் பித்திருக்களே 16,000 கோடி கல்பத்தின் பூஜித்த திருப்தியை அடைகிறான். ருத்ரமூர்த்தி நாரதருக்கு துளசி பூஜை செய்யும் விதியை உபதேசித்தார். நாம் இயற்கையை எடுத்துக்கொண்டால் தாவர வர்க்கங்களில் துளசி செடியே பிராணவாயு சிறந்த முறையில் கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்பொழுது இருக்கும் மாசுபட்ட சுற்றுப்புற சூழலுக்கு இந்த செடி ஒரு அருமருந்தாகும். தன்வந்திரி, சரக சம்ஹீதை, பாஸ்கரியம் போன்ற மருத்துவ நூல்கள் இதன் மேன்மையையும் மருத்துவ பலனையும் பேசுகிறது. துளசி செடியின் ஒவ்வொரு பகுதியும் வணக்கத்துக்கு உரியது, புனிதமும் ஆகும். விஷ்ணுவின் விளக்கை தூண்டுவதற்கு துளசி செடியின் காம்பை உபயோகித்தால் லட்சக்கணக்கான விளக்குகள் எரிவதற்கு ஒப்பானதாகும். இவ்வாறாக பிருந்தையானவள் துளசியாக பிறந்து திருமாலுடன் விளங்கி அவளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தாள். அவருக்கு விருப்பமாக இருந்தாள் அல்லவா பிருந்தை, அதை பூர்த்தி செய்தாள். பக்தர்களுக்கும் அருளி சிறப்பை பெறுகிறாள். நாமும் வீட்டில் துளசி மாடம் வைத்து அதில் துளசி தேவியின் நினைவாக துளசி செடியை வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை செய்து வந்தோமேயானால் மனத்தில் நினைக்கின்ற காரியங்கள் யாவும் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். கார்த்திகை மாதம் துவாதசி அன்று நடைபெறும் மகாவிஷ்ணு துளசி இருவரின் திருமண தினத்தன்று துளசி தேவியின் மகிமையை அறிந்து கொள்ள வழிவகுத்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் நாமம் ஓங்குக, அடியார்கள் புகழ் மேலும் மேலும் வளர்க. நன்றி, வணக்கம்.